வணக்கம். ஐரோப்பிய அதிர்வுகளிலே உங்களை சந்திக்கிறேன். கிறிஸ்துமஸ் புது வருட கொண்டாட்டங்களுக்கு உலகம் தயாராகி கொண்டிருந்தாலும் இந்த ஒமைக்ரோனினுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் மிக பாரிய பின்னடைவுகளையும் சிதைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பத்திலே ஒரு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு மற்றைய செய்திகளுக்குள் நகரலாம் என்று நினைக்கிறேன். பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் பாதிக்கப்பட்டு ஒமைக்ரோனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைலி ரிஸ்க் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பகுதியாக அல்லது அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பவர்கள், இந்த கேன்சர் அதே போல் நீரிழிவு நோயில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த முட்டு வருத்தங்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒமைக்ரோன் தாக்கம் இருக்கிறது என்றால் அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு வைத்தியசாலைக்கு நேரடியாக செல்லாமல் அது வைத்தியசாலையினுடைய நேரடி கண்காணிப்புகள் இல்லாமல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான மருந்து ஒன்று கொடுக்கப்படுகின்றது. இதன் மூலமாக 1.3 மில்லியன் மக்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இடம்பெறுகின்ற காலம் அல்லது அதுக்கு நிகரான ஒரு வகையாக இந்த மருந்து இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த அதிக ஆபத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இது கொடுக்கப்படலாம். நீங்கள் இந்த ஒமைக்ரோன் தொற்றுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளப்பட்டு உங்களுக்கான அறிவுறுத்தல்கள் இது சார்ந்து வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. மறுபுறத்தில் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் பிரித்தானியா லாக்டவுனுக்கு செல்லுமா என்கின்ற ரீதியிலான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களைப் போல இறுக்கமான ஒரு சூழ்நிலை வரலாம். வேல், ஸ்காட்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் சுனாமி போல இந்த ஒமைக்ரோனை எதிர்பார்க்கின்ற இந்த தருணத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விடயங்களை செய்கிறார். அதே போல பிரித்தானியாவும் செய்யலாம் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இங்கிருக்கின்ற பத்திரிகைகள் அல்லது இங்கிருக்கின்ற இணையதளங்கள் வாயிலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலையிலே தான் இப்போதைக்கு கிறிஸ்துமஸ் கால பகுதியில் எந்த விதமான இறுக்கமான ஒரு லாக்டவுன் ஒன்றும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள் கிறிஸ்துமஸ் அல்லது புது வருடம் தாண்டியதன் பின்னர் இந்த லாக்டவுன் வரலாம் என்கின்ற சந்தேகங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றது. நான் இதை பதிவு செய்வதற்கு பின்னர் தான் இன்றைய தினம் இன்று கூட்டம் தொடர்பான முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. அதற்கு பிறகு சில வேளைகளில் இந்த மாற்றங்கள் இருக்கலாம். மறுபுறத்தில் இந்த ஷாப்பிங் கிறிஸ்துமஸ் காலம் அல்லது புது வருடம் என்று வருகின்ற வேளையிலே பலர் சென்று தங்களுக்கான பொருட்களை கொள்வனவு செய்வது என்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக ஹை ஸ்ட்ரீட் அல்லது சிட்டி சென்ட்ரேட் பகுதிகள் எல்லாம் மிக குறைவான மக்கள் தான் இந்த வார இறுதியிலே பதிவாகி இருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இன்று கூட நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு கிறிஸ்துமஸ் வாரம் இருக்கின்றது. வீதிகள் எல்லாம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையிலே போக்குவரத்துகள் என்பது குறைந்திருக்கின்றது. மக்களுடைய நடமாட்டம் குறைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 5.9% வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கடந்த வாரத்திலே அல்லது இந்த வார இறுதியிலே ஹை ஸ்ட்ரீட் அதே போல சிட்டி சென்டரிலே மக்களுடைய பிரசன்னம் என்பது அந்த அளவுக்கு குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு புறத்திலே ஸ்காட்லாந்துடைய ஒரு செய்தி ஒன்றை கொண்டு வருகிறேன். அங்கே டீச்சர்ஸ் யூனியன் ஒரு விடயத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸுக்காக மூடப்படக்கூடிய பாடசாலைகளை தாமதமாக திறப்பது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஸ்காட்டிஷ் செகண்டரி டீச்சர்ஸ் தான் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய விடயங்களாக அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் தொடர்பான விடயம் இருக்கிறது. பெருமளவான ஊழியர்களுடைய வருகை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதை செவி சாய்க்கிறதா என்று கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. இப்போதைக்கு முன்னதாக பாடசாலைகளை மூடுவது அல்லது தாமதமாக பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் இன்னமும் ஸ்காட்டிஷ் அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த வாரம் 31,303 பேர் இந்த ஒமைக்ரோன் தொற்று காரணமாக பாடசாலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த தொற்றுகளுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 22,416 பேர் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். மாணவர்கள் தான் இதில். அதே போல கோவிட் தொற்றுக்குள்ளானவர்கள் என்று பார்க்கின்ற வழியில் 5,132 பேர் உடங்கியிருக்கிறார்கள். மறுபுறத்திலே 3,291 பேர் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை, ஊழியர்கள் உள்ளடங்கலாக என்பதும் இதிலே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஏனைய நாடுகளும் பிரித்தானியாவை ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக இப்போது கணிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பிரான்ஸ் கடந்த நாட்களிலே பிரித்தானியாவில் இருந்து வருபவர்கள் தொடர்பான தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. பிரான்சினுடைய வதிவிடவாளர்கள் அதே போல பிரித்தானியாவில் இருந்து அங்கே வசிக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் பிரான்சுக்குள்ளே இப்போதைக்கு அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி அத்தியாவசிய தேவைகள் இருப்பின் அதற்குரிய நடவடிக்கைகளோடு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. இப்படி இருக்கையில் ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகளும் இப்பொழுது பிரித்தானியாவில் இருந்து வருபவர்கள் தொடர்பிலே ஆபத்தானவர்கள் பட்டியலில் அவர்களை கொண்டு வருகிறது. அவர்கள் இந்த பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்றும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் பல நாடுகள் இறுக்கங்களை கொண்டு வருகின்றன. சுவிஸ்ல இன்றைய தினத்தில் இறுக்கம் வருகிறது. அது தொடர்பாகவும் சொல்ல போகிறேன். ஜெர்மனி இறுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது, பிரான்ஸ் கொண்டு வந்திருக்கிறது, நெதர்லாந்து முழுமையாக தன்னை லாக்டவுனுக்கு கொண்டு வருகிறது. இப்படியான சூழலில்
பெல்ஜியத்திலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றபடியில் அங்கே இருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதை காண முடிகின்றது. நவம்பர் 26 முதல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற ஒரு வசதி அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவர்கள் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமினூடாக தங்களுடைய வேலைகளை செய்யலாம். அதே போல மதுபான விடுதிகள், உணவகங்களிலே கூட கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துடப்பட்டிருக்கின்றன. தனிப்பட்ட விருந்துகள், கொண்டாட்டங்கள் தொடர்பாகவும் மிக இறுக்கமான ஒரு சூழல் ஒன்று காணப்படுகின்றது. குறிப்பாக 10 பேரில் 1 கொரோனா தொற்றுக்குள்ளாகிறார்கள் என்றால் அவர்கள் ஒமைக்ரான் தொற்றுக்குள்ளாகிறார்கள் என்கின்ற அளவான ஆய்வையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அயர்லாந்தில் டிசம்பர் 20 முதல் 8 பிறகு ஊரடங்கு சட்டம் அல்லது ஊரடங்கு அமுலில் இருக்க வேண்டும் என்கிற ரீதியான இறுக்கமான நிலைமை ஒன்றும் காணப்படுகின்றது. பல நாடுகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜெர்மனியிலே கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற ஜனவரி 3 வரைக்கும் பிரித்தானியாவில் இருந்து ஜெர்மனிக்கு செல்பவர்களுக்கு இறுக்கமான நிலைமை காணப்படுகின்றது. அதே போல பெல்ஜியம், ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே மக்கள் வீதிகளில் இறங்கி இதற்கான எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகின்றது. இன்னொரு புறத்திலே சுவிஸ்லே இன்றைய தினம் முதல் பல இறுக்கமான விடயங்கள் வருகிறது என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே கடுமையான இறுக்கமாக அவர்கள் கொண்டு வருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிந்தவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை செய்யக்கூடியதாக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய அனுமதி அங்கே வழங்கப்படுகிறது. இதே போல தடுப்பூசி என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. உணவகங்கள், சினிமா, ஜிம் போன்ற இடங்களுக்கு இவர்கள் போவதாக இருந்தால் தடுப்பூசி அல்லது PCR டெஸ்ட் செய்த அந்த ரிப்போர்ட் அவர்களிடம் இருக்க வேண்டும். அதே போல முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொது நிகழ்வுக்கு போவதாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு அமைவாகத்தான் அங்கே ஆக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இருக்க நிலை ஒன்று காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் 16 மேற்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஒன்று கூட முடியும். அதுவும் அதிகபட்சமாக தனிப்பட்ட ரீதியான கொண்டாட்டங்கள் என்றால் கூட 10 மாத்திரம்தான் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது சுவிஸ் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து இது நடைமுறைக்கு வருகிறது. பிரித்தானியாவிலும் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய நடைமுறைகள் வந்திருக்கின்றது. அது எல்லோருக்குமே தெரிந்திருக்கிற விஷயம். ஆனால் இந்த ஒமைக்ரோனினுடைய தொற்று என்பது மிக வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் உங்களுடைய வீடுகளில் யாராவது ஒருவருக்காவது தொற்று வந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த வீடு முழுவதும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய தொற்றினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒருவருக்கு வீட்டில் தொற்று வருகிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் நிச்சயமாக தொற்றுக்குள்ளாகி இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு தொற்றென்றால் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமும் தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் இப்பொழுது பிரித்தானியாவிலே விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவசர கால ஆலோசனை குழு, பிரித்தானியாவுடைய அவசர கால ஆலோசனை குழு தான் இந்த வேண்டுகோளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டுக்குள்ளே முடங்கிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு வந்தால் மற்றவர்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், மன ரீதியாகவும் சரி, அதே போல ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, ஆனால் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்னும் சில செய்திகளை தந்து கொண்டு இன்றைய ஐரோப்பிய அதிர்வுகளை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக வேல்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். 2 சிறுவன் ஒருவன் வாழைப்பழ துண்டு ஒன்றை உண்டதன் மூலமாக மூச்சுத்திணறி மரணமாக இருந்தார். இது கடந்த ஜூலை மாதம் இடம்பெற்றிருந்தது. 30 இருக்கக்கூடிய தாய் தான் அந்த 2 குழந்தைக்கு இந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு அடுத்த ரூமுக்கு போயிட்டு வாரதுக்கு இடையில் அவருக்கு அந்த வாழைப்பழம் தன்னுடைய தொண்டையில் இறுக்கிக் கொண்டதற்கு பிறகு மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருந்த நிலையில் அண்மையில் தான் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு தற்செயலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்தாகவே பதிவு செய்யப்பட்டு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் குடும்பம் தொடர்பான செய்தி ஒன்றையும் தந்துவிடுகிறேன். பிரான்சிலை சசி அருணா என்கின்ற குடும்பத்தினர் அவர்களுடைய பிள்ளைகள், அதில் கடைசி பிள்ளைக்கு கடந்த ஜனவரி மாதம் அகதி அந்தஸ்துக்கான கோரிக்கை அங்கே அவர்களுக்கு ஏற்றுக் 2018 பிரான்சுடைய கிழக்கு பகுதியான ரீஜூனியன் பகுதிக்கு இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளைக்கு இந்த அகதி தஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர் தன்னுடைய உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல மகன் ஒருவனும் தன்னுடைய கைவினை செயற்பாடுகள் மூலமான தொழில் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத் தலைவரான சசி வாகன சாரதியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அருணா வீட்டு பணி பெண்ணாக இருக்கிறார். இவர்கள் பல்வேறுபட்ட உதவிகளையும் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாலும் இன்னமும் முழுமையாக அகதி தஞ்சத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஆதங்கம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அங்கிருந்து வருகின்ற வேளையிலே அண்மை காலத்தில் அங்கே மக்கள் மீள திரும்பிச் செல்லலாம் என்கின்ற பல அறிவுறுத்தல்கள் பல நாடுகளில் விடுக்கப்படுகின்ற நிலையிலே பிரான்ஸ் அரசாங்கம் அல்லது பிரான்ஸ் ஊடகங்கள் இந்த குடும்பம் தொடர்பான தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக 2018 வந்தவர்கள் இன்னமும் அவர்களுக்கான மனித உரிமைகளுக்கான இந்த அங்கீகாரம் அல்லது அகதி தஞ்சத்துக்கான அங்கீகாரம் என்பது முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற ஆதங்கமும் அதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிர்வுகள். மேலும் இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகளிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.